ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? பிரான்சின் முன்னாள் பேரரசரும் ராணுவ தலைவருமான மாவீரன் நெப்போலியன் மரணத்தில் உள்ள மர்மம் 200 ஆண்டுகளுக்கு பின் விலகியுள்ளது. பிரான்சின் முன்னாள் பேரரசரும் ராணுவ தலைவருமான மாவீரன் நெப்போலியன் பிரிட்டன் பிரான்ஸ் இடையே நடந்த போருக்கு பின் பிரிட்டன் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார். ஆப்பிரிக்கா அருகே உள்ள செயின்ட் ஹெலனா தீவில் அடைத்து வைக்கப்பட்ட அவர் புற்றுநோயால் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் தனிமை சிறையிலிருந்த நெப்போலியனுக்கு என்ன நடந்தது? அவர் திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா என்பது போன்ற கேள்விகளுக்கு இதுவரை விடை கிடைக்காமல் இருந்தது. இந்நிலையில் 1821 ஆண்டு மே மாதம் 10 தேதி எழுதப்பட்ட கடிதம் ஒன்று செயின்ட் ஹெலனா தீவிலிருந்து சென்னையின் அப்போதைய ஆளுநர் சர் தாமஸ் மன்றோவுக்கு அனுப்பப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதில் மாவீரன் நெப்போலியன் மே 5 தேதி மாலை உயிரிழந்ததாகவும் அவரது உடல் அதற்கு மறுநாளே குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் நடத்தப்பட்ட கூராய்வு முடிவில் அவர் குடல் புற்றுநோயால் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நெப்போலியனின் தந்தையும் புற்றுநோயால் இறந்ததாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?